साथियों, मोदी जब देश के विकास की गारंटी लेता है तो ये भी सुनिश्चित करता है कि तमिलनाडु भी उसी रफ्तार से आगे बढ़े। तमिलनाडु के लोगों ने हमेशा देश को सबसे ऊपर रखा है, इसलिए आज अगर देश में दो डिफेंस कॉरिडोर बनते हैं तो उनमें से एक तमिलनाडु में बनाया जाता है। आज देश जब टेक्सटाइल की फील्ड में संभावनाओं के लिए काम करता है तो तमिलनाडु को उसका भरपूर फायदा मिलता है। நண்பர்களே, மோடி உத்தரவாதம் என்பது நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது தமிழகத்தில் வளர்ச்சி சேர்த்து தான் என்னால் சொல்ல முடியும். ஆகவே நாடு எப்படி வளர்கிறதோ அதே வேகத்தில் தமிழகம் வளர வேண்டும் என்பதிலே மோடியுடைய உத்தரவாதம் உங்களுக்கு உறுதி செய்கிறது. தமிழக மக்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டை குறித்து மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதனால்தான் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் நாம் பாதுகாப்பிற்காக இரண்டு தயாரிப்பு இடங்களை சேர்வு செய்கின்ற பொழுது தமிழகம் முதல்ல ஒரு பாதுகாப்பு தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழகம் கூட தேர்வு செய்யப்பட்டது. அதில் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து ராணுவ தளவாடங்கள் மிகப்பெரிய அளவில் நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜவுளித்துறையிலே மிகப்பெரியதொரு வாய்ப்பு நாட்டிலே வருகின்ற பொழுது தமிழ்நாடு கூட அதற்கான முழு பலனையும் இன்றைக்கு பெற்றுக் கொண்டது என்னால் சொல்ல முடியும். சாத்தியம் विपक्ष में बैठे हुए इंडियन अलायंस के लोग और जो आज इंडियन अलायंस के साथियों ने तमिलनाडु को जकड़ा हुआ है, वो कभी तमिलनाडु का विकास नहीं होने देंगे। आप पहले का समय याद करिए, जो कांग्रेस डिफेंस के सौदों में हजारों करोड़ रुपए की दलाली खाती थी, वो कांग्रेस क्या तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बनने देती? आज डिफेंस सेक्टर में देश जो कई गुना निर्यात कर रहा है उससे युवाओं को जो रोजगार मिल रहा है, क्या कांग्रेस कभी ये होने देती क्या? हमने टेक्सटाइल इंडस्ट्री के लिए पीएलआई स्कीम शुरू की, उसका परिणाम है कि 20,000 करोड़ रुपए के निवेश प्रस्ताव आए, 2,00,000 करोड़ के करीब टर्नओवर इससे होगा। इसके अलावा यहां विरुद्धनगर में एक पीएम मित्र टेक्सटाइल पार्क भी बनाया जा रहा है। इससे आने वाले समय में लाखों नौकरियों के अवसर बनने वाले हैं। मुद्रा लोन के जरिए भी तमिलनाडु के उद्यमियों को 2,00,000 करोड़ रुपए से ज्यादा की फंडिंग दी गई है। आप मुझे बताइए, कांग्रेस सरकार में क्या यह मुमकिन हो सकता था? मोदी तमिलनाडु के विकास के लिए काम कर रहा है और इसलिए ये इंडियन अलायंस वाली पूरी गैंग मोदी से इतना परेशान है। நண்பர்களே, இன்று தமிழகத்தில் இந்தியாலே கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களெல்லாம் தமிழகத்தை எப்படி கைப்பற்ற வேண்டும், தமிழகத்தின் வளர்ச்சியை கைப்பற்றிவிட்டால் தமிழகத்தின் வளர்ச்சி ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். வளர்ச்சி வர அனுமதிக்க மாட்டார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து நம்முடைய ராணுவத்திற்காக வாங்கிய பாதுகாப்பு உபகரணங்கள்ல கோடிக்கணக்கான ரூபாய்கள் லஞ்சம் வாங்கிய கமிஷனாக பெற்ற காங்கிரஸ் அரசாங்கம், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு டிஃபென்ஸ் காரிடர் வந்து அனுமதிப்பாங்களா? இதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை காங்கிரஸ் இங்க பெறுவதற்கு அனுமதிக்குமா? நண்பர்கள், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பெறுகின்ற இந்த
ஜவுளி தொழிலுக்காக பிஎல்ஐ என்ற திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பூங்கா திட்டத்தை நாம் இங்கு கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக சற்றேறத்தாழ 2 லட்சம் கோடி ரூபாய் இதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நான் உங்கள் மூலமா இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அதே போல முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் தொழில் முனைவோருக்காக 2 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி வழங்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில சாத்தியமாகுமா? சாத்தியமாகுமா நான் கேட்கிறேன். தமிழகத்தோட வளர்ச்சிக்காக மோடி கடுமையாக உழைத்து வருகின்ற காரணத்தினாலே எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கும் என் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தியம் ஆஜ் பிஜேபி அப்படி சர்க்கார் தீசரே காரியகால விக்சித் பாரத் நிர்மாண கி பாத் கர் ரஹி பிஜேபி அப்படி தீசரே காரியகால பாரத் தீசரி சப்சே படி அர்த்தவ்யவஸ்தா பனானே கி பாத் கஹ ரஹி ஹை. லேகின் தூசரி தரப் கேவல் மோடி சே நஃபரத் உஸ்கே நாம் பர் ஏக்ஜுட் ஹுயே இண்டி கட்பந்தன் கே லோக் அனாப் சனாப் போல்தே ரஹதே ஹை. க்யா ஆப்னே இன்கே ஏக் பி தல் கோ விகாஸ் பர் அர்த்தவ்யவஸ்தா பர் இண்டஸ்ட்ரி பர் சிக்ஷா பர் அக்ரிகல்ச்சர் பர் லேபரர்ஸ் பர் ஃபிஷர்மேன் பர் பாத் கர்த்தே சுனா ஹை க்யா? இன்ஹே பாஸ் ஏக் ஹி சிந்தா ஹை கி கைசே இன்கே பரிவார் கி துகான் சல்தி ரஹே அப்னே பரிவார் கோ படாவா தேக்கர் ஏ தமிழ்நாடு கே ஹர் யுவா கா விகாஸ் ரோக்கே ஹுயே ஹை. நண்பர்களே, நாம் புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டும். நாம் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்தி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும். அவர்கள் நான் செய்கின்ற வளர்ச்சி, இந்த நாட்டோட வளர்ச்சி, இந்த நாட்டில் தொழில் வளர்ச்சி, அதே போல இந்த நாட்டில் விவசாயம், விவசாயிகள பெண்களுக்கான வளர்ச்சி, அதே போல மீனவர்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், இப்படிப்பட்ட வளர்ச்சியை நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதை எப்படியாவது என் மீது அவதூறுகளை பரப்பி மோடி அவர்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் என்று ஒரு பொய்யான ஒரு உருவத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே அவர்கள் இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த கொள்ளையடிக்கின்ற அவர்கள் கடையை நாம் பூட்ட வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது.